மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, மரவள்ளி கிழங்கை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. தண்ணியில் ஊற வச்சாதான் அந்த மேலே உள்ள மண்ணெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிடாதீங்க. எல்லோரும் பண்ணுற தப்பு அதுதான், தோலோட தான் வேக வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதை வந்து சின்ன சின்ன பார்ட்டாக வந்து கட் பண்ணிவிடுங்க. ஈக்குவல் பார்ட்டிஷனில் கட் பண்ணுங்கள். ஏன் அதை ஈக்குவல் பார்ட்டிஷன் சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று வெந்திருக்க ஸ்டேஜில் இன்னொன்று என்ன குழஞ்சி போயிடும். ஸோ எல்லாமே சமமாக வெட்டினீங்கன்னா எல்லாம் வந்து குழையாமல் வேகுன்றதுக்காக. இன்னொரு இன்ஃபர்மேஷன், இந்த கிழங்கில் வந்து ரெண்டு விதமான கிழங்கு இருக்குது. ஒன்று வந்து தோலில் வந்து ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்கும், ஒன்று பிங்க் கலரில் இருக்கும். பிங்க் கலரில் இருக்கிற கிழங்கு பார்த்திங்கன்னா அவிச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே ப்ரௌன் கலரில் இருக்கிற கிழங்கு வந்து அடதோசை போட்டால் தான் நல்லாயிருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் குக்கரில் வைக்கும்போது நடுவில் தட்டு வச்சு வைங்க. ஏன்னா நம்ம தண்ணியில் போடும்போது மரவள்ளி கிழங்கு விசில் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரெஷரில் இருக்கும்போது அந்த தண்ணியோட அந்த கிழங்கு படும்போது அடியில் ஃபுல்லாக கொலகொலப்பாயிடும். அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அது தண்ணியில் ஊறாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 5 சவுண்டு வச்சு எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 5 சவுண்டு வந்துடுச்சு. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. மரவள்ளி கிழங்கு வெந்துருச்சுன்னா அந்த தோல் தனியாக உதிர்ந்து அந்த நடுவில் உள்ள ரூட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெடிச்சு வந்துச்சுன்னா அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மரவள்ளி கிழங்கோட தேங்காயும் சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.